உரங்காப்புளி கருப்பண்ணசாமி புதுக்கோட்டை மாவட்டம் திருமையத்தில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ராங்கியம். அங்காள பரமேஸ்வரி என்ற பெயருடன் பல்வேறு தலங்களில் கோயில் கொண்டிருக்கிறாள் அம்பிகை. ஆனால் கருப்பண்ணசாமி அபூர்வமாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் தலம் இது. பொதுவாக பரிவார மூர்த்தியாக காட்சி தரும் இந்த மூர்த்தியை மூலவராக நாம் தரிசிக்கின்ற தலம் ராங்கியம். ராஜசிங்க மங்கலம் என்பது இந்த ஊரின் பழங்கால பெயர் என்கிறார்கள். அங்காள பரமேஸ்வரி, பெரிய கருப்பர், சின்ன கருப்பர், விநாயகர் ஆகியோரின் சுதை வடிவங்களோடு துலங்குகிறது ஆலயத்துக்கான முகப்பு வளைவு. உள்ளே சென்றால் ஆச்சரியமான முகப்பு கோபுரத்துடன் காட்சியளிக்கிறது திருக்கோயில். கோபுரத்தின் இருபுறத்தில் மிகப்பெரிய வடிவில் காட்சியளிக்கிறார் ஹனுமன். ஒரு கரம் உயர்ந்திருக்க மறுகரத்தில் மலை இருக்கிறது. உயர்ந்து வளைந்த வாலில் மணி இருக்கிறது. ஹனுமனின் ஆற்றலும் உடல் வலிமையும் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துவது போல அமைந்த திருவடிவம். அதை போன்றே ஆச்சரியமான அமைப்பு தாவி பாயும் குதிரைகள். மிகப்பெரிய இந்த குதிரைகளே நம்மை ஈர்க்கின்றன. தாவுகின்ற கோலத்தின் வேகத்தை வாயமைப்பு, மடங்கிய முன்கால்கள் ஆகியவற்றின் மூலம் மிக அழகாக படைத்திருக்கிறார்கள். உள்ளே செல்லும் முன்பாக கருப்பரின் காவலர்களை காண்கிறோம். தனிச்சந்நிதி கொண்டுள்ள இவர்கள்தான் கருப்பரின் அடியவரை மனம் முவந்து காப்பவர்கள். முன்னோடி சப்பாணி முன்னின்று காக்கின்றான் என்ற வழக்கு மொழி சொல்லை வழிமொழிபவர்களாக காட்சியளிக்கிறார்கள் இருவரும். இவர்கள் மத்தியில் கம்பீரமாக நிற்கிறது பெரும் சூலம். முன்னோடிகளை தரிசித்து சென்றால் உயர்ந்து நிற்கும் பனைமரம், அதன் கீழே அமைந்துள்ளது சிறு மேடை. இங்கே அரூபமாக அருள் பாலிக்கிறார் பனையடி கருப்பர். சூலமும் மிகப்பெரிய அரிவாளும் இங்கே நிலை பெற்றுள்ளன. சற்று தள்ளி நந்தவன பகுதிக்குள் சென்றால் எலுமிச்சம்பழம் ஊன்றிய ஓர் அருவாள் அங்கே தென்படுகிறது. இவரை மயான கருப்பர் என்கிறார்கள். பீடத்தை வழிபடுவது, ஆயுதங்களை வழிபடுவது என்றான மிக பழமையான வழிபாட்டு மரபுகளை நினைவூட்டுகிறது இந்த காட்சி. தொடர்ந்து ஆலயத்தினுள் சென்றால் பல மூர்த்திகளையும் காண்கிறோம். இந்த ஆலயத்தின் மூலவரான கருப்பரை தரிசிக்கும் முன் புளிய மரத்தை காண்போம். இதுதான் உரங்காப்புளி. அதாவது இரவிலும் இதன் இலைகள் மூடுவதில்லை, அதனால் உண்டான பெயர்தான் உரங்காப்புளி. இந்த ஆலயத்தில் பிரசாதமாக தரப்படுவதும் இந்த மரத்தின் இலைகள்தான். இதன் கீழே காணப்படுவது முத்து வீரப்பர். இவர்தான் ஸ்ரீ கருப்பரின் ஆலயம் இங்கு வர காரணமானவர். கருப்பர் தரிசனம் அளித்ததும் ஆலயம் எழுப்பச் சொன்னதும் இவரிடம்தான். முத்து வீரப்பரை அடுத்து வீர ஆஞ்சநேயர், இருளப்பர், பெரிய கருப்பர், முத்து பேச்சி ஆகிய மூர்த்திகளை காண்கிறோம். இதோ ராக்காயி அம்மன் சந்நிதி. பாசம், அங்குசம், சூலம், உடுக்கை, கபாலம் உள்ளிட்டவற்றை தம் கரங்களில் கொண்டவளாக தரிசனம் அளிக்கிறாள் ஸ்ரீ ராக்காயி அம்மன். கையில் குழந்தையோடு காட்சியளிக்கும் இந்த அம்பிகை ஏகாத்தம்மன். திருமணம் கைகூடவும் துன்பமில்லாமல் குழந்தை பேறு அமையவும் இந்த அம்பிகையை விசேஷமாக வழிபடுகிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, காட்டேரி, மகாகாளி, சடை முனியாண்டி, ஆதிசேஷன், சப்த கன்னியர் ஆகியோரின் சந்நிதியும் உண்டு. மனக்குழப்பம், சிந்தனை தடுமாற்றம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து அப்பம் சுட்டு படையலிட்டால் நலம் உண்டாகும் என்பது பலரின் அனுபவம். அடுத்து நாம் காண்பது வீரபத்ரர் சந்நிதி. தன்னை அண்டியவர்களின் இன்னல்களை களைபவர், எதிர்ப்புகளை அகற்றுபவர் ஸ்ரீ வீரபத்ரர். இப்போது அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்கிறோம். அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறாள் அம்பிகை. காலங்களால் ஏதும் கலக்கம் வராமல் நம்மை காப்பவளாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அருள் பாலிக்கிறாள். இவ்வளவு பரிவார மூர்த்திகளை கொண்ட இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் அமர்ந்த நிலையில் தரிசனம் கொடுக்கிறார்
ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி அழகான அமர்ந்த திருக்கோலம். அவர் அருகே பிறப்பு ஒன்றும் காணப்படுகிறது. திருஷ்டி தோஷம் உள்ளிட்ட துன்பங்களை போக்க இந்த பிரம்பால் பக்தர்களின் தலையை தொட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். கருப்பரின் அருகே சின்ன கருப்பர் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார். தவிர ஸ்ரீ ஹனுமனும் இங்கே காட்சியளிக்கிறார். ஆஹா, ஆச்சரியமான அமைப்பு! வலக்கரத்தில் அரிவாள் ஏந்தியவராக, இடக்கரத்தை கதாயுதத்தில் பதித்தவராக பெரிய மீசையுடன் காட்சியளிக்கிறார் கருப்பண்ண சுவாமி. தலையில் முண்டாசு, ஒளிரும் விழிகள், கவசங்கள், முன்புறம் வாகனமான குதிரை என்று அலங்காரத்தில் அமர்க்களமாக காட்சியளிக்கிறார் ஸ்ரீ கருப்பண்ணர். அருகில் உள்ள சின்ன கருப்பரும் கவசம் அணிந்து காட்சியளிக்கிறார். கனிவுடன் அருளும் கருப்பருக்கு இதோ அபிஷேகம் நடக்கிறது. இந்திராணியின் அபய குரல் கேட்டு காத்தவர் இந்த கருப்பண்ண சுவாமிதான். அசுரனான சூரபத்மனின் தங்கை அஜாமுகி இந்திராணியை சிறைப்பிடிக்க முயன்றாள். அப்போது இந்திராணி அபய குரல் கொடுத்தார். செண்டார் கையனே ஓலம், எங்கள் கடவுளே ஓலம், மெய்யார் மெய்யனே ஓலம் என்று அந்த அபய குரலை கேட்ட வினாடியில் அங்கே தோன்றினார் கருப்பண்ண சுவாமி. அஜாமுகியை தண்டித்து இந்திராணியை காப்பாற்றினார். ஆபத்து என்று மனமொன்று சிந்தித்தால் உடன் வந்து நிற்கும் உபகாரி கருப்பண்ண சுவாமி. இவரை சித்தங்காத்தான் என்று கொண்டாடுவார்கள், பீடாபகாரி என்று புகழ்வார்கள், மகாகாலன் என்றும் வீரமாகாலன் என்றும் குறிப்பிடுவார்கள். அன்பர்க்கு மெய்யான குளிர்மழையாய் அருள்பவனை பரவசமாய் தரிசிக்கிறார்கள் பக்தர்கள். அபிஷேகம் முடிந்து அலங்காரத்தில் காட்சி தரும் கருப்பரை இப்போது நாம் தரிசிக்கிறோம். விருப்பமறிந்து அருளும், துன்பம் விரட்டிடும், வளமே நல்கும் கருப்பண்ணா என்றே கூவ கவலைகள் நசியும், நல்ல திருப்பமும் நேரும், வாழ்க்கை தூய்மையாய் ஆகும், எந்தை திருப்பதம் தன்னை பற்ற திசையெல்லாம் வெளிச்சமாகும். கூப்பிட்ட குரலுக்கு உடன் வந்து காப்பவர் கேட்டவரம் அருளும் வீரமாகாளர். இவரை செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தரிசித்து வழிபடுவது சிறப்பான பலனை அளிக்கும். காரணம் தெரியாமல் வரும் துன்பங்களால் கலங்காமல் ராங்கியத்தில் காட்சி தரும் கருப்பரை பற்றிக் கொள்வோம். அதனால் கவலைகள் விலகும், காலங்கள் வசந்தமாகும்.